ഭൂം ഹ്രീം തത്പുരുഷായ വിദ്മഹി ഭഗ്ഗരതുണ്ടായ ധീമഹി തന്നോ തന്തി പ്രശ്രോതയ ഭൂവും ആദിത്യയശ ക്ഷോമായ മംഗളായ ബുധയശ ഗുരു ചുക്കര സനയപ്യക്ഷ രാഘവ ഖേദവ നമക. உலக மக்கள் அனைவருக்கும் தை திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்களோடு ராஜயோக அன்பு வணக்கம். 14/1/2021 சார்வரி வருடம் தை மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி பிரதமை. காலை 10:10 பின்பு துவிதியை. நட்சத்திரம் உத்திராடம். காலை 6:41 பின்பு திருவோணம். நல்ல நேரம் மதியம் 12:30 1:30 வரை. ராகுகாலம் மதியம் 1:30 வரை. யமகண்டம் காலை 6:00 to 7:30 வரை. குளிகை காலம் காலை 9:00 to 10:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் திருவாதிரை புனர்பூசம். தை பொங்கல் திருநாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 5, விதி எண் 2. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். மேஷம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உபயோகமும் உன்னதமும் நிறைந்த நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. கடந்த காலங்களில் கடந்த மாதங்களில் கடந்த வாரங்களில் எடுத்த முயற்சிகளுக்கான ஒரு பலிதம், அந்த முயற்சிகளுக்கான ஒரு மகிழ்ச்சி அல்லது அதற்கான வளர்ச்சி கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. குடும்பத்தில் ஒற்றுமை கிடைக்கக்கூடிய நாளாகவும் குடும்பத்தில் சந்தோஷம் மிகுதியாகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தானத்தில் சிறந்த நிதானத்தை கடைபிடிப்பது நல்லதாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வழிபட வேண்டிய தெய்வம் சந்திர பகவான். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SI. ரிஷப ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பூமியால் லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. பொதுவாகவே உறவினர் வீட்டுக்கு விருந்துக்கு செல்லக்கூடிய அமைப்பு, விவசாய அல்லது கிராம சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியம், பண்டிகை நிகழ்ச்சிகளில் மனம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய பாக்கியம், இதுவெல்லாம் இன்றைய நாளுக்கான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. உறவு வகையில் இருக்கக்கூடிய ஒரு சில மனச்சங்கடங்கள் விலகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விவசாய விதை பொருட்கள் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீர விநாயகர். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CO. மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சாதகமான சந்தர்ப்பங்களை சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. ராசி அதிபதி சாதகமாக இருக்கிறது. சந்திர பகவான் உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய வல்லமையோடு இருக்கிறது. இதுவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வருமானம், அதற்கு மேலே வெகுமானம், குடும்பத்தில் சந்தோஷம், விருந்துக்கு செல்லக்கூடிய ஒரு பாக்கியம், இதுவெல்லாம் இன்றைய நாளுக்கான ஒரு சிலாக்கியமான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் புதிய காரியங்களில் பொறுப்புணர்வோடு செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாதாள பைரவர். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RK. கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய சொல்வாக்கு மிகுதியாகக்கூடிய நாளாகவும் அதன் காரணமாக செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். சொந்த பந்தங்களில் இருக்கக்கூடிய, உறவு முறைகளில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சங்கடங்கள் விலகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். பயணங்கள் மூலமாக பல்வேறு விதமான சந்தோஷங்களையும் குதூகளையும் சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மின் சாதன பொருட்களை கவனமாக கையாள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீர அனுமன். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூல வர்ணம் இந்திர நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CM. சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பணிவான பேச்சுக்களால் பண வரவை ஈர்க்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் அமையுது. பதார்த்தமான பேச்சுக்கள், பக்குவமான காரியங்கள், திட்டமிட்ட செயல்பாடுகள், புதிய சிந்தனையை வெளிப்படுத்தக்கூடிய பக்குவம், இதுவெல்லாம் இன்றைய நாளில் உங்களுக்கு சாதகமாகவே அமையும் அல்லது இந்த மாதிரியான எண்ணங்கள் உங்களுடைய அடிமனசில் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முன் கோபத்தை முற்றிலும் தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சித்திரகுப்தர். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IL. கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய நியாயமான தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. கடந்த காலங்களில் அடமானம் வைத்த முக்கியமான பொருட்களை அல்லது சொத்து பத்திரங்களை அல்லது
அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய பாக்கியம் இன்றைய நாளில் உருவாகும், அல்லது அதற்கான சந்தர்ப்பங்கள் இன்றைய நாளில் சாதகமாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நெருப்பு விஷயத்தில் பொறுப்பாக செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீ ராமபிரான். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NB. துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுக்கான போட்டி அல்லது பொறாமைகள் மறையக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. மகத்துவமான காரியங்களை செய்து காட்டக்கூடிய ஒரு வல்லமையும் இன்றைய நாளில் அதிகரிக்குது. நீங்கள் இருக்கக்கூடிய நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு மேன்மைக்கு செல்லக்கூடிய பாக்கியங்கள் உருவாகுது. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கருப்பு பசுவிற்கு கயிறு தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் குரு பகவான். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HY. விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பயணங்கள் மூலமாக பணவரவு கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் ஆரம்பிக்குது. பகட்டான செயல்களை கூட திகட்டாமல் செய்து காட்டக்கூடிய பக்குவங்கள் அதிகரிக்கும். போகாத புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்பு. கிராமம் சம்பந்தப்பட்ட, பழைய பண்பாடு சம்பந்தப்பட்ட, பழைய சாஸ்திர சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உங்களுடைய வாய்ப்பேச்சில் வகையான நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஐங்கரன். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GM. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தும் எதிர்பார்த்தபடியே நடக்கக்கூடிய யதார்த்தமான நாளாக இன்றைய நாள் அமையுது. ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும், ஏமாற்றம் இல்லாத மாற்றங்கள் நிகழக்கூடிய நாளாகவும், சொந்த வீடு அல்லது வாடகை வீடுக்கு புதிதாக இடமாற்றம் செய்யக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கனத்த வேலைகளுக்கிடையே சிரித்த முகத்தோடு செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் குபேர பகவான். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UV. மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வீண் வம்பு வழக்குகளிலிருந்து விடுபடக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். நீதிமன்ற வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இன்றைய நாளில் உருவாகும். கடந்த காலங்களில் நிலுவையில் இருக்கக்கூடிய கடன் தொகைகள் ஓரளவு விடுபடியாகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அணிலுக்கு உணவும் ஆட்டுக்கு இள தலையும் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆறுமுக பெருமான். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் பால்வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NY. கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கடந்த காலங்களில் இணக்கம் இல்லாமல் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. உறவு வகையில் உங்களுக்கான தகுதியும் பெருமையும் மிகுதியாகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. அதே மாதிரி கடந்த காலங்களில் சரிந்த தொழில் உயர்ந்து வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விட்டு கொடுத்தவர் வீழ்ந்ததில்லை என்ற தத்துவத்தை கடைபிடிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் விருட்ச தேவதை. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MR. மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பண வரவில் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. நீங்கள் செய்யக்கூடிய தொழிலாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் அந்த தொழில் மற்றும் வியாபாரத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகும். அதில் தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் ஓரளவு குறையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தியாக உணர்வோடு செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கஜமுக கணபதி. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் சென் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XL. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான பலாபலன்களை கோச்சார ரீதியாக பொதுவாக தெரிஞ்சுக்கிட்டோம். இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் உறுதியாகவும் உண்மையாகவும் தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும், மீண்டும் ஒரு முறை தை திருநாள் பொங்கல் நல் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் K.ராம்.